விருதுநகர், வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் திமுகவினர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் ஈடுபட்டனர். சென்னையை தவிர 37 நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுகவினர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டி விளக்கில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, மத்தியில் நடப்பது ஆட்சி இல்லை, கேலிக்கூத்து என விமர்சித்தார். இதேபோல் வேலூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, தமிழை வளர்ப்பதாக கூறி திருக்குறளை கூறும் பிரதமர் மோடி தமிழ் மொழி வளர்ச்சிக்கு வெறும் 29 கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக பரப்புரை கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. திமுக கூட்டங்களில் இனி தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியதன்படி தமிழ்தாய் வாழ்த்துடன் அக்கட்சியின் பரப்புரை கூட்டம் தொடங்கியது.